உலக நன்மைக்காக ஆசானவர்கள் விரதம் இருப்பதாக சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அன்புள்ள சன்பார்க்க சங்க உறுப்பினர்களே வணக்கம். நான் ஓராண்டுக்கு சரியானபடி உணவு சாப்பிடல, இன்னைக்கு தான் சாப்பிட்டேன். அது மாதவன் சாப்பிட சொன்னார், அவர் அன்னை மருத்துவ சார் சாப்பிட சொன்னார், சாப்பிட்ருக்கேன், இன்றைக்கு தான் சாப்பிட்றேன். இப்போ கஞ்சி குடிக்கிறேன். இப்போ இனிமேட்டு தரமாக சரி, இனிமேல் தான் தரமாக இருப்போம். தினமும் சாப்பிட்ற அளவுக்கு வந்துட்டப்போம், ஏன்னா கஞ்சி உணவு இல்லை, கஞ்சி குடிக்கிறோம், கஞ்சி குடிக்கிற அளவுக்கு வந்துட்டப்போம். ஆக ஒரு ஆண்டுக்கு சரியாக உணவு சாப்பிடாம இருந்தோம், இப்போ ஆரம்பிச்சிருக்கோம், சாப்பிட ஆரம்பிச்சிருக்கோம். இனிமேட்டு ஒரு தினமாக இருக்கும் உடம்பு. எதுக்கே பட்டி கிடக்குறேன்னா, உலக நன்மைக்காக, உலக நன்மைக்காகவே நாங்கள் பட்டி கிடக்கிறோம், விருதம் இருக்கும், பட்டியில் விருதம் இருக்கும். ஆக இந்த சங்கம் உயர்ந்த சங்கம், உயர்ந்த பண்புள்ள மக்கள், இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற, வெளிநாட்டில் இருக்கிற, உள்நாட்டில் இருக்கிறார். ஆக உயர்ந்த பண்புள்ள தலைவன் அது முருக பெருமான், அவன் எதையும் செய்வான், எதையும் செய்வான், எதையும் செய்ய வல்லவன். இப்படி தலைவன் தலைமை தாக்குறான் சங்கத்தை. தொண்டர்கள் உயர்ந்த தொண்டர்கள், அந்த உயர்ந்த தொண்டர்கள் இருக்கிறார்கள், நல்லபடி நடக்கு. ஆனால் இந்த சங்கம் இன்னும் அற்புத விஷயம் நடக்கப் போகுது. என்னைய சொல்லிக்கிட்டே இருக்க, எப்போ நடக்கும்னா, ஒன்றும் இல்லை, அப்படி இல்லை, அப்போ சொல்லக்கூடாது, தெரியும். வருவான், வரப்போகிற அனுமதி எங்களுக்கு. ஏ மனிதன் ஆட்சி செய்யறதுக்கு, மனிதருக்கு ஆட்சி எப்படி இருக்குன்னா, மனிதர் ஆட்சி போதும் மக்கள் மாண்டது போதுண்ணா, மனிதர் ஆட்சி போதும் மக்கள் மாண்டது போதுண்ணா. என்னையா நீ என்ன செய்வன் கேட்டா, எதையும் செய்வோம், இயற்கை கட்டுப்படுத்துவோம், இயற்கையை வல்ல, இயற்கையை நாங்கள் சொன்னபடி செய்யணும். முருகப்பெருமான் நினைத்தால் இயற்கை மழை வரும், எல்லாம் கட்டுப்பாட்டு. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.